பிரச்சனை தீர்க்கும் பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானது பிரதோஷம் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும் பிறகு சிவபுராணம் சிவநாமாவளிகளை படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருந்து மாலையில் கோவில் சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும் அதோடு நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருதல் வேண்டும் பிரதோஷ விரதம் முடிந்ததும் வேதம் ஓதும் அந்தனர்களுக்கு தானம் வழங்கி விரதத்தை பூர்த்தி செய்தால் நல்ல பலனை தரும் மூவுலகிற்கும் ஏற்படவிருந்த பேரழிவை காத்தருளிய வேலையே பிரதோஷ வேலையாகும் வளர்பிரி பிரதோஷம் தேய்பிரி பிரதோஷம் என மாதம் இருமுறை பிரதோஷம் வரும் திரியோதசி திதியில் சூரிய மறைவிற்கு முன்னே மூன்றே முக்கால் நாளிகை மறைந்ததற்குப் பிறகு மூன்றே முக்கால் நாளிகை என மொத்தம் ஏழரை நாளிகை காலம் பிரதோஷ காலம் எனப்படும் குறிப்பாக மாலை நாலரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரை சாதாரண நாட்களில் ஒருவர் ஆலயத்திற்கு வரும்போது மூன்று முறை வலம் வருவார்கள் அதுவே பிரதோஷ தினத்தில் சோம சோமசூக்த பிரதட்சண முறையில் வலம் வர வேண்டும் திருப்பாட்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆழகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வளமும் இடமுமாக துரத்தியது இறைவனை வளமாக வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையலாம் என்று எண்ணிய தேவர்களை ஆழகால விஷம் அப்பிரதட்சிணமாக சென்று எதிர்த்தது இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் வந்த வழியே திரும்பினர் ஆழகால விஷம் அந்த பக்கத்திலும் எதிர்த்து சென்று பயமுறுத்தியது இவ்வாறு தேவர்கள் வளமும் இடமுமாய் வந்த அந்த நிகழ்ச்சியை சோமசூக்த பிரதட்சிணம் எனப் பெயர் பெற்றது முதலில் சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கிக்கொண்டு அப்பிரதட்சணமாக சண்டேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கிக் கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்க வேண்டும் இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாட்டை முடித்தபின் வீட்டிற்கு சென்று உணவருந்தல் வேண்டும் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானது பிரதோஷ வழிபாடு செய்தால் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களும் கூட சிவாலயம் செல்வார்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ நேரமாகும் இது தினப்பிரதோஷம் எனப்படும் சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை அதிலும் சிறந்தது சோமவாரம் அதனினும் சிறந்தது மாத சிவராத்திரி அதனினும் சிறந்தது பிரதோஷம் பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் தரித்திரம் ஒழியவும் நோய் தீரவும் துயர் நீங்கவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும் நந்தி தேவருக்கு ருத்ரன் என்றொரு பெயரும் உண்டு ருத் என்றால் துக்கம் ரன் என்றால் ஓட்டுபவன் ருத்ரன் என்றால் துக்கத்தை விரட்டுபவன் என்று பொருள் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் கலந்து வைத்து பூஜை செய்வார்கள் பிரதோஷ பூஜையின் போது அபிஷேக பொருட்களால் விளையும் பலன்கள் பால் நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயிர் பலவளமும் உண்டாகும் தேன் இனிய சாரீரம் கிட்டும் பழங்கள் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தும் செல்வம் பெருகும் நெய் முக்தி பேறு கிட்டும் இளநீர் நல்ல மக்கட்பேறு கிட்டும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் சுக வாழ்வு சந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் தெய்வ தரிசனம் கிட்டும் அனைவரும் பிரதோஷ தினத்தன்று கோவிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெறுவோமாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்